ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் வகைகள். இன்றைக்கி நம்ம எரா 65 செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். எரா, இது வந்து வெறும் மிளகாத்தூள், இது மஞ்சள் தூள், இது கார்ன்ஃப்ளவர் மாவு, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இங்கே லெமன் ஒரு ஹாஃப் பழம் வச்சுருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எராவை எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிருங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எறால எல்லா மசாலாவும் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ எறா நல்லா ஊறிடுச்சு மசாலா கூட. எறா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப இளமையாகவே காட்டும். ரொம்ப முதுமையான தோற்றம் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். இளமையாக இருக்கும் முகம்லாம், சுருக்கம்லாம் வராது எறா சாப்பிட்டா. ஒரு வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வானல் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும்னு விட்டுட்டு அப்புறமா போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, எறா போட்டுடலாம். எரா 65 வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு சாப்பிட சொல்லி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி யூஸ் சொல்லலாம். நம்ம எரா 65 நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருக்குது எரா 65. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அண்ணன் வகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.